என்ன ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டீங்க போல. அதுவா? பண்ண மாட்டான் அண்ணா. ஏன் இருக்காது? ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிறாங்க. அவளை பற்றியே வேற கேட்டுட்ருக்கான். நான் ஃப்ரெண்டு தானே, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன்? கால் பண்ணி பார்ப்போம். நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம். ஹலோ, ஒன்றும் இல்லடி, சும்மா தான் கால் பண்ணேன். ஓகே. மேலே உட்கார்ந்துருக்க, உனக்கு உட்காரதுக்கு வேற இடம் இல்லையா? ஏய், சும்மா எதுக்கு இப்போ அவளை கத்தி நிற்கிறேன்? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லையே. ஓபி பேஷண்ட் யாராவது வந்திருக்காங்களான்னு போய் பாருப்போம். நான் பார்த்துட்டேன், யாரும் இல்லை. சரி, காருக்கு பெட்ரோல் போடணும், போலாம் வா. வா சித்து, நம்ம போலாம். ஏய், எங்கே கூப்பிட்டாலும் வந்துருவியா? நீ இரு, நீ வாடி. பாப்பே, நெட்வொர்க் ப்ராப்ளம் சொன்னாங்க. தெரியும். இது அடிக்கடி இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு. நான் பேசாம வேற நெட்வொர்க் மாத்திடலான்னு இருக்கேன். ஐயோ, இனிமேல் அப்படியே ஆகாது. பிரீதா, பிரீதா, அந்த நூடுல்ஸ் பாக்கெட் எங்க வச்சிருக்க? அது அந்த செகண்ட் ஷெல்ஃப்ல தான் வச்சிருக்கேன். அங்க இல்லையே. அங்க தான் இருக்கு. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு. இனிமேல் ஏதாவது ப்ராப்ளம்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாதீங்க, எனக்கே கால் பண்ணுங்க. அதான், இனிமே ப்ராப்ளமே வராதுன்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்கு நம்பர்? கரெக்ட், அப்புறம் எதுக்கு நம்பர்? நிறுத்துறான். கிடைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். நம்மளை நம்ம தானே மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் பெஸ்ட் மோட்டிவேஷன் டா. போமா? மோட்டிவேட் ஆகிட்டேன், போட்டுமா? போலாம். நான் போட உள்ள ஒன்று கீழே தடுத்து. ஹலோ. ஆமா, நிஜமாவா? ஐயோ, அவர் நம்பருக்கு கால் பண்ணீங்களா? என்னடி? ஓகே, சரி, தேங்க்யூ. என்னப்பா ஆச்சு? என்னடா ஆச்சு சொல்லு. அவனுக்கு வேலை கிடைச்சிச்சாமாமா. டேய், கரெக்டா கேட்டியா? சித்து நான் சொன்னாங்க. அவன் நம்பரை கூப்பிடாம ஏன் இங்கே கூப்பிட்டாங்க? அவனுக்கு தான்ப்பா கால் பண்ணியிருக்காங்க, அவன் எடுக்கலை, அதனால் இதுக்கு கால் பண்ணாங்களாம். உனக்கு வேறு வேலையே இல்லை, ஏன் வேலையும் கேட்டது? என்னம்மா, அவன் ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனும் கிடைக்காம எப்படி? டே விவேக், அப்புறம் சம்பளம் அதை பற்றி எதாவது சொன்னாங்களா? பா, படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. ஓ, ம். சம்பளம்
தான் இருக்கணும். காலையில தான் தெரிஞ்சது எங்களுக்கு. சரி சரி. அம்மா என்ன இங்க நிக்கிற? அப்பா உள்ள இருந்தா இப்படி தான் வருவேன்னு எனக்கு தெரியும். என்னது இது? உனக்கு வேலை கிடைச்சிருக்குடா. யார் சொன்னா? உன் தம்பி தான் சொன்னா. இவனா? நல்லா கேட்டானா? சித்துன் பேர் தான் சொன்னாங்களா? டேய் நான் நல்லா தான் கேட்டேன், நீ மூடு. அப்புறம் எந்த எம்என்ஜி? நான் நிறைய எம்என்ஜி போயிருக்கேன். எது? டேய் அது வெறும் லோக்கல் கம்பெனி தான்டா, போய் மெயில் செக் பண்ணுற போடா. பொறாம பொறாமப்படாதீங்கடா. இந்தா. ம், எதுக்கு இது? ஸ்வீட் தானே கொடுப்பாங்க, வடை கொடுக்குற. நான் வடை தான் சுட்டேன். வரா போகிறேன். டேய் அங்கே உனக்கு 3 மாதத்துக்கு சம்பளமே இல்லையாண்டா, நீ வெறும் இன்டர்ன் தானாண்டா, இதுக்கேண்டா அம்மாவும் பிள்ளையும் இவ்வளோ சீன் போடுறீங்க? உனக்கு கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு நான் ஃப்ரீயாக இல்லை அண்ணன், ரொம்ப பிஸி. பாய். மஷாலா பண்ணாதீங்கடா டேய்.